கோயம்புத்தூர் சென்டர், அதாவது இங்கேருந்து ஏர்போர்ட்டு ஒரு 9 கிலோமீட்டரில், சரவணம்பட்டி 9, நீலாம்பூர் பக்கம், கோவில்பாளையம் பக்கம். ஸோ சென்டர் ஆஃப் த சிட்டியில் நம்ம இடம் இருக்குது சார். நம்மது இண்டிவிஜுவல் போர் நம்ம போட்டுக்கலாங்க, ஒவ்வொரு சைட்லேயும் இண்டிவிஜுவல் போர் போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் பஞ்சாயத்துலேருந்து நம்ம வீடு கட்டின பிறகு பஞ்சாயத்தில் டாக்ஸ் பே பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம், வாட்டர் எடுத்துக்கலாம், வாட்டர் எடுத்துக்கலாம். நம்ம லைன் வந்து ப்ரீவியஸாக ஒவ்வொரு சைட்டுக்கும் போட்டு வச்சுருக்கோம். 40 அடி ரோடு இருக்குங்க, நம்ம இதில் வந்து 2 40 அடி ரோடு இருக்குங்க. அப்புறம் வந்து ட்ரைனேஜ், ஒவ்வொரு இதுக்கும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். பார்க் ஏரியா டெவலப் பண்ணி வச்சுருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே ரெடியாக இருக்குது. ஓகே, பார்க்கில் வந்து கிட்ஸ் பிளேயிங் ஏரியா, வாக்கிங் ஏரியா, ஓப்பன் ஜிம்மு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க இங்கே. ஏன்னா நமக்கு வந்து நியர்பைல வந்து ரீட் ஸ்கூல் இருக்குங்க, அமிர்த வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க, கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஹெச் காலேஜஸ். ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஹேண்டுக்கு மட்டும் போனீங்கன்னா 70% வரைக்கும் மார்க்கெட் வேல்யூக்கு, மார்க்கெட் வேல்யூ. நீங்கள் பில்டிங் வித் இதுக்கு போனீங்கன்னா, லேண்டுக்கு போனீங்க அப்படின்னா அப்டூ 90% வரைக்கும் கூட. ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஓகே பிரதர், அதாவது உங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு பிரதர் எனக்கு? அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்களே, உங்களையெல்லாம் பார்த்தா அது நிறைவேற போகுது அப்படின்ற ஒரு ஒரு தாட் மனசில் வந்துருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் சென்டர், அதாவது இங்கேருந்து ஏர்போர்ட்டு ஒரு 9 கிலோமீட்டரில், சரவணம்பட்டி 9, நீலாம்பூர் பக்கம், கோவில்பாளையம் பக்கம். ஸோ சென்டர் ஆஃப் த சிட்டியில் நம்ம இடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எடுத்தோன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நேம், நம்ம ப்ராஜெக்டோட நேம், எங்கே இந்த இடம் லொக்கேட் ஆகி கொடுத்துருவோம் சொல்லிடுங்க சார். என் பேர் மகேந்திரன். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து கோரல் ரெசிடென்சிங்க. ஓகே, இது கிரீன்ஃபீல்டோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்டுங்க. ஓகே, இது வந்து வெள்ளானப்பட்டி பஞ்சாயத்தில் இருக்குங்க. காலப்பட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குங்க. ஓகே, நீலாம்பூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு, ஏர்போர்ட்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் இருக்குங்க. ஓகே, நியரஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நம்ம மெயின் ரோட்லேருந்து இங்கே பக்கமாக தான் இருக்குது. ஓகே, பட் இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு இந்த தண்ணி ஃபெசிலிட்டியில் எப்படி இருக்குது நம்மகிட்டங்க சார்? நம்மது இண்டிவிஜுவல் போர் நம்ம போட்டுக்கலாங்க, ஒவ்வொரு சைட்லேயும் இண்டிவிஜுவல் போர் போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் பஞ்சாயத்துலேருந்து நம்ம வீடு கட்டின பிறகு பஞ்சாயத்தில் டாக்ஸ் பே பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம், வாட்டர் எடுத்துக்கலாம், வாட்டர் எடுத்துக்கலாம். நம்ம லைன் வந்து ப்ரீவியஸாக ஒவ்வொரு சைட்டுக்கும் போட்டு வச்சுருக்கோம். நீங்களே போட்டு பைப் லைன் போட்டு வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ ஓகே பிரதர், நம்ம இந்த குரல் இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டீட்டெயிலாக ஒரு தடவை ஹிஸ்ட்ரியை மட்டும் சொல்லிடுங்க ஒரு தடவை. ஓகே சார், இப்போ வந்து கோரலில் வந்து நம்ம கிராண்ட் ஆர்ச் பண்ணியிருக்கோங்க. இது 29 ஏக்கரா ப்ராஜெக்ட்டுங்க, 29 ஏக்கர் 29 ஏக்கரா ப்ராஜெக்ட்டுங்க. இது வந்து நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் இருக்குங்க. ஆர்ச்சிலேருந்து நமக்கு ஒரு 40 அடி ரோடு இருக்குங்க. நம்ம இதில் வந்து 2 40 அடி ரோடு இருக்குங்க, மிச்சமெல்லாம் 30 அடி ரோடு, 23 அடி ரோடுங்க. அந்த மாதிரி இருக்கும் ரோடு வந்துருங்க. நீங்களே ரோடெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரோடெல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க, எல்லாமே ரோடெல்லாம் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்குங்க. ஓகே, அப்புறம் வந்து ட்ரைனேஜ், ஒவ்வொரு இதுக்கும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சு பண்ணி கொடுத்துருக்கீங்க. இபி லைன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்குங்க. ஓகே, மற்றபடிக்கு பார்க் ஏரியா டெவலப் பண்ணி வச்சுருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே ரெடியாக இருக்குது. ஓகே, பார்க்கில் வந்து கிட்ஸ் பிளேயிங் ஏரியா, வாக்கிங் ஏரியா, ஓப்பன் ஜிம்மு இதெல்லாமும் அகாமடேட் பண்ணி வச்சுருக்கோம், பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே ஓகே பிரதர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் இங்கே இருக்க சைட்ஸ் எல்லாம் முடிஞ்ச மாதிரி அங்கே சொன்னாங்க. ஸோ அது எத்தனை ஃபேஸாக பிரிச்சிருக்கா சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோட்டலாக 29 ஏக்கரா ப்ராஜெக்டில் இப்போ ஒரு 15.5 ஏக்கரா வரைக்கும் நம்ம ஃபேஸ் 1-4 வரைக்கும் நம்ம போட்டாங்க. ஓகே, இதில் 1-4 வரைக்கும்னா ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸில் ஆல்மோஸ்ட் வந்து நார்த் ஈஸ்ட் சைட்டு முடிஞ்சிச்சுங்க. ஓகே, இப்போ ஃபேஸ் 3 ஃபேஸ் 4லாம் உங்களுக்கு நமக்கு நார்த் ஈஸ்ட் சைட் அவைலபிள் இருக்குங்க. இருக்கு இருக்கு இருக்கு. ஒரு சென்ட் நம்ம என்ன ப்ரைஸ் கொடுக்கணும்? சென்ட் வந்து நம்ம இப்போ 11.5 சொல்லிட்டு ஒரு சென்ட் தான் வாங்க முடியுமா, இல்லை 11-21 இது வந்து நம்ம வந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணி கொடுக்குறோம், பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த ரேட் கிடையாது பிரதர், வந்து நெகோசியேட்டபிள் தான் அப்படின்றாங்க. ஸோ அது இடத்த பொறுத்து நம்ம பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிடுவாங்க. ஓகே, ஒரு சென்ட் கூட வாங்கலாமா என்னால் சார்? இது வந்து 1.5 சென்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1.5 சென்ட்லேருந்து 3 சென்ட் 3.5 4 4.5 சென்ட் வரைக்கும், 6 சென்ட் வரைக்கும் இருக்குங்க. ஓகே, எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னே எனக்கு தோணுது பிரதர், நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா. ஏன்னா மெயினில் இருக்கிறனால கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க இங்கே. ஏன்னா நமக்கு வந்து நியர்பைல வந்து ரீட் ஸ்கூல் இருக்குங்க, அமிர்த வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க, கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஹெச் காலேஜஸ், என்ஜிபி டாக்டர் என்ஜிபி காலேஜ் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ் ஐடி பார்க், ஐடி பார்க் கீரணத்தம் இங்கே, கீரணத்தம் இல்லைங்க சார், இங்கே காலப்பட்டியில் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது ஒன்று. அது இல்லாமல் SVB டெக் பார்க், ஓகே, காலப்பட்டியிலேருந்து குரும்பாளையம் ரோட்டில் ஐடி பார்க் ஒன்று, அதில் வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனிஸ் இருக்குங்க. ஓகே, இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, டிலைட்ஸ் அப்படிங்கிற மூணு கம்பெனிஸ் இருக்குங்க. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நம்ம பிளேஸ் வந்து, ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது ஸ்கூலு, கண்டிப்பாக சார், பசங்களுக்கு காலேஜ், வேலைக்கு போகிறதுக்கு ஒரு இடம். ஆமாம் சார், இந்த விஷயங்கள் முக்கியமாக ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக, ஏன்னா இது நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நியர் தான், எல்லாமே நியர் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இத்தனையுமே வந்துடும். கண்டிப்பாக சார், 10 கிலோமீட்டர் நான் சொல்கிறது ஒரு மேக்ஸிமம் சொல்கிறேன், ஆனால் அதுக்குள்ளேயே
நமக்கு நிறைய விஷயங்கள் இயர்லி 5 to 10 குள்ள வந்துரும். 5 to 10 குள்ள வந்துரும். ஓகே ஓகே பிரதர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னால வந்து எடுத்தோம்னா 11 லட்சம் கொடுத்து என்னால ஒரு இடத்த வாங்க முடியாதுங்க. ஓகே, இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வராங்கன்னா அவங்களால முடியாது, அவங்க லோன் அப்படின்ற விஷயத்துல தான் போவாங்க. இப்போ நம்ம சைட் எடுத்தீங்கன்னா லோனுக்கு போய்க்கலாங்க. நம்ம HDFC இல்லை வந்து நம்ம பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். HDFC நமக்கு லோன் ப்ராசஸ் ஒரு நம்ம டைம் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிருங்க. ஓகே, 10 டேஸ்க்குள்ளே கூட நம்ம லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, HDFC ஸோ வந்து அவங்க வந்து லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு மட்டும் போனீங்கன்னா 70% வரைக்கும் மார்க்கெட் வேல்யூக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பில்டிங் வித் இதுக்கு போனீங்கன்னா லேண்டுக்கு போனீங்க அப்படின்னா up to 90% வரைக்கும் கூட பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK வீடு கட்டினேங்க, நல்ல ஒரு ஒரு மாதமான ஒரு வீடு கட்டினேங்க 2 BHK. ஓகே, எவ்வளோ ரூபாய் முடிக்க முடியுங்க? நம்ம 2 BHKனா ஒரு 55 லேக்குள்ளே பண்ணிக்கலாங்க. ஓ, இடத்தோட சேர்த்து இடம் சொல்கிறது 55 லேக்குள்ளே ஒரு வீடை கட்டி முடிச்சிடலாம். கண்டிப்பாக பண்ணி அப்படின்றீங்க. ஓகே பிரதர், ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வீடை கட்டி ஆக்குபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா தண்ணி வந்தாச்சு, கரண்ட் வந்தாச்சு. கண்டிப்பாக. இங்கே பஸ் வசதி அப்படின்ற போது எப்படி? பஸ் இருக்குது சார், நமக்கு லோக்கல் பஸ் இருக்குங்க. வெறும் 300 மீட்டர் நம்ம வெளியே போனோம்னா, நம்ம காம்பவுண்ட் விட்டு வெளியே ஒரு 300 மீட்டர் போனோம்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. வேளாணப்பட்டி பஸ் ஸ்டாப், வேளாணப்பட்டி இபி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. பஸ் ஸ்டாப் இருக்குது, ஸோ பஸ்ஸுக்கும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே நம்ம எல்லாமே ஓகே பிரதர். இந்த ப்ரொவிஷன்ஸ், அந்த வீட்டில் பொருளை வாங்குறதுக்கு ஒரு மளிகை கடையாவது தேடுவாங்க. ஓகே, இங்கே நமக்கு அது நம்ம நியர் எதாவது இருக்கா? வேளாணப்பட்டி ஊர் இருக்குங்க, வேளாணப்பட்டி ஊரில் வாங்கிக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு வீடு கட்டுறது, இப்போ நான் ஏன் இவ்வளோ க்வெஸ்சன் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாமே இங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இங்கே நான் வந்து பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு ஆகிட்டுருக்கு, கிட்டத்தட்ட வீடுகள் நிறைய ஆக ஆரம்பிச்சிருச்சு. யாருக்காவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஃபியூச்சர் பிளான் பயங்கரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இங்கே நான் தங்க போகிறேங்க அப்படின்னாலும், கோயம்புத்தூர் பற்றி உங்களுக்கே தெரியும், இந்த வெயில் காலம் இல்லாமல் மற்ற காலங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த இடம் தெரிஞ்சது தான். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா பிரதர் ரொம்ப சோ கைண்ட், அதாவது கேட்குற விஷயங்களை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு என்னென்ன தேவைனா பிரதர், இப்போ நம்ம இப்போ எங்கள் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிங்க பார்த்தீங்களா, இந்த கைண்ட்னஸ், இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து என் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டிப்பாக, நம்ம எல்லா கஸ்டமரும் நீங்களும் எல்லாமே ஒன்று தான். ஓகே, இது போதும் எங்களுக்கு, ஏன்னா நம்ம தனித்தனியாலாம் கிடையாது, எல்லாம் ஒன்று, எல்லாருமே ஒன்று. ஸோ அவங்க வந்து இதே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக, அவங்க எந்த இடத்த கூட்டு போய் காமிச்சு அவங்களுக்கு அந்த லோனுக்கான ப்ராசஸ் பண்ணி கொடுத்து எல்லாமே. சார் கண்டிப்பாக சார், நம்ம கிரீன்ஃபீல்டு சைட்டே 11 சைட் இருக்குது சார். ஓகே, 11 சைட்டுக்கும் அவங்க போகணும்னு ஆசைப்பட்டால் கூட நான் ஒரு ஆள் கூப்பிட்டு போய் காட்டிட்டு வந்தேன். அப்படியா? ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கிறது ஒரு சைட்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரீன் அவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு 11 சைட் கோயம்புத்தூர்க்குள்ளேயே. ஸோ யோசிச்சுக்கோங்க, அப்போ எந்த அளவுக்கு இவங்களோட குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச், வரவங்களை சூப்பராக ஹெல்ப் பண்ணி அவங்களோட ஒரு கனவை நிறைவேற்றுறது உங்கள் மூலியமா அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை நான் இது பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்கள் கால் டைமிங் ஒரு தடவை சொல்லிடுங்க உங்களுக்கு. இல்லை, எனி டைம் கால் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டு வந்து காமிச்சிப்பீங்களா? கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ, கண்டிப்பாக வருவாங்க, முடிச்சு கொடுத்துருங்க.